நான் கமெண்ட்ஸ்ல பாத்துக்கிட்டே இருப்பேன், ஜாதி வெறி பிடிச்ச வேண்டி. ஜாதி நான் எந்த ஜாதியுமே தப்பா பேசலடா, எல்லாருமே ஒண்ணுதான், அதுல எந்த இதுவே மாற்றமும் கிடையாது. அவங்கவுங்க உணர்வு தானே, எல்லாம் உணர்வு தான், இதுல எந்த தவறுமே கிடையாது. அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க, குடும்பத்தை பாதுகாத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த 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 வட மாவட்டம்னா அவங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிறாங்க. அந்த பாதுகாட்டப்பட்ட பெரிய தலைவன் தான் காடு வெட்டியார். அது போன்று எல்லா சமூகத்தில இருந்து அவங்க 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 ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதுல எந்த தவறும் கிடையாது. என்ன வச்சு பல கட்டுக்கதைகள், பல கற்பனைகள், எவ்வளோ விஷயங்கள் நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒன்று ஒன்றா சில விஷயங்கள் வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப புண்படுத்தும், சில விஷயங்கள் வந்து சிரிப்பு வரும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. 1.5 வருஷம் நான் பத்திரிகையாளர்களை வந்து இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கல. உங்கள் என் மேலே கோபமாக கூட நீங்கள் இருக்கலாம். அதுக்கு ரீசன் என்னென்னா, 15 வருஷமாக என்னை சந்திச்சிட்ருக்கீங்க. நான் வந்து ஒரு 100 படத்துக்கு மேலே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பேன், எவ்வளோ படங்கள் தயாரிச்சிருப்பேன், 40 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன். அந்த 15 வருஷத்துக்கான உழைப்பு எவ்வளோ பெரிய உழைப்பாக இருக்கும்னு ஒரு ஒருத்தவங்களுக்கு தெரியும். எவ்வளோ நாள் நான் தூங்கியிருக்க மாட்டேன், டே நைட் எத்தனை ஷூட்டிங் போயிருப்பேன், நான் அத்தனை பிஸ்னஸ் பண்ணுறேன், அவ்வளோ பிஸ்னஸ் போயிட்டுருக்கேன். எனக்கு எவ்வளோ பேர் எனக்கு தெரியாத அரசியல்வாதியே இந்தியாவில் கிடையாது. இதுதான் உண்மை. எல்லாரு கூட அண்ணன் தம்பியா, பண்பா, எல்லா ஜாதியினர்கிட்டையும் அன்பா, எல்லா பழக்க வழக்கத்திலையும், எல்லா கட்சியினர் என்னால தான் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் ஒரு கட்சியில இருக்கேன்னு கிடையாது. எல்லா கட்சியிலயும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, எல்லா கட்சியோட தலைவரும் எனக்கு நல்ல பண்பா இருக்காங்க, அதெல்லாம் இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில என்னை பத்தி ஒரு தவறான விஷயம், நான் இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகை இதெல்லாம் சந்திக்கல. ஏன்னா அதை நான் வந்து ஒரு மென்ஷனாவே நான் பண்ணல. அதுதான் உண்மை. நான் அப்படி பண்ணியிருப்பேனா? ஒரு 15 வருஷம் அவ்வளவு உழைப்பு. ஒரு நடிகர் வந்து லுக் ஆஃப் நோட்டீஸ் கொடுத்து ஏர்போர்ட்டை இறங்கி போலீஸ் கூட்டிட்டு போய் உள்ள வச்சு எஃப்ஐஆர் போட்டா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவு விமர்சனங்கள், அவ்வளவு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, என்னோட உழைப்பு என்ன இருக்கும், எப்படிப்பட்ட நான் மனுஷன். ஓய் இண்டஸ்ட்ரியில நான் கேட்கறேன், ப்ரெஸ் மீட்ல ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவராக இருந்திருக்கேன், நடிகராக இருந்திருக்கேன், நடிப்பா, இவ்வளவு ஒரு செக் பவுன்ஸ் கேஸ் என் மேல இருக்கா? ஒன்னு இருக்கா? எதுவுமே கிடையாது. ஒருத்தவங்க என் மேல குற்றம் சொல்லியிருக்காங்களே. அப்ப 15 வருஷமா ஒரு சினிமா துறையிலேயே ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கிற ஒரு உண்மையானவன் எப்படி அந்த விஷயத்த பண்ணிருப்பேன்? அதனால அந்த விஷயத்த பத்தி நான் பேச விரும்பல. அது விட்டுருங்க. என் வாழ்க்கையில அது நடந்த சம்பவம், அது ஒரு அனுபவம். அதை வந்து நல்ல விதமாக சட்டம் கொஞ்சம் டிலே ஆகும், அந்த சட்டத்துல வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணேன். சட்டம் வந்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துச்சு. அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி, என் தந்தைக்கு ரொம்ப நன்றி, எங்க தந்த அப்பா வந்து அவ்வளவு உழைச்சிருக்காரு என் கடவுள். சோ என் குடும்பத்தினருக்கு நன்றி, என் அன்பான ரசிகர்களுக்கு நன்றி. என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, எனக்கு தெரியும். நான் அங்க இருந்து ஒரு விஷயமும் நான் கேட்டு